இப்போ நல்லா அரைச்சிட்டு வெளிக்கு வந்து கவசம் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து முழுவதுமாக கவசம் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து கவசம் பண்ணிட்டோம். இப்போ சீலை வந்து 5 மண் சீலை பண்ணிட்டு போடம் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் ஒன்று வரும், என்னன்னா தாளகத்தை வந்து அரைச்சி வெள்ளிக்கு கவசம் பண்ணால் வெட்டியாக தான் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல எந்த வகையான குருஜெயினரை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்தது போல வந்து வெள்ளியானது சுண்ணமாகவும் செந்திரமாகவும் பர்ப்பமாகவும் மாறும். அந்த வகையில் இது வந்து சுண்ண ஜெயநீர், இதை சுண்ணமாக்கும். பாசனத்தை வச்சு வந்து நம்ம சுண்ணம் பண்ண முடியும். ஏன்னா வந்து தாளகம் பொறுத்த வரைக்கும் செந்திரத்துக்கு முக்கியமானது, ஆனால் இந்த இடத்துல இது சுண்ணமாக்கும். உடம்பு போடுறதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.